ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்டி விஸ் சனா. இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ போகும்போது சும்மா போகக்கூடாது, அதனால் அக்கா மாமாவுக்கு ஒரு குட்டி பர்ச்சேஸ். இதில் காட்டியிருக்க சாரீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் மேடம்க்கு இதில் இருக்கிறது எதுவுமே பிடிக்கல. கோடு போட்ட சாரீ, அதுவும் இந்த சாரீ தான் இன்னும் அடம் பிடிச்சி கேட்டதுனால எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். அப்புறம் என்ன, அதே கடையில் மாமாவுக்கு ஒரு ஷர்ட், அதே கடையில் அலைஞ்சி திரிஞ்சி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எதுவுமே செட் ஆகாமல் கடைசியை வெளியில் போய் எப்படியோ கண்டுபிடிச்சி அதே கடையில் ஷர்ட்டை எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பிட்டோம். பட் பஸ் ஏறத்துக்கு முன்னாடி செம்மையான பசி. ஸோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி போய் மசாலா தோசை, சில்லி சிக்கன் அண்ட் கிரில் சிக்கன், சாருக்கு மட்டும் ஸ்பெஷலாக முட்டை பரோட்டா, அவ்வளோதான். கழுத்தில் இறங்கிட்டாரு சார். நார்மலாகவே கேர்ள்ஸ் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம், பட் நம்ம ஆர்டர் பண்ணுவோமே தவிர மொத்தத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதையும் சேர்த்து தின்னுட்டு இங்கே பாருங்கள், அந்த துண்டு எலும்பை கூட விடலை, அதையும் பாடாக படுத்துகிறான். சாரோட ஸ்பெஷலிட்டிங் என்னென்னா, அதுக்கு எப்போவுமே வெங்காயம் இருக்கணும். எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லா இறங்கும் சாப்பாடு. பாருங்கள், ஏன் தட்டில் இருக்கிறத கூட விட மாட்டேங்கிறான், மிச்சம் இதையை கூட விட மாட்டேங்கிறான். அவ்வளோதான், ஃபினிஷ். அப்புறம் பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி ஏர்லி மார்னிங் 2:00 நாங்கள் போய் அந்த இடத்த ரீச் பண்ணோம். அந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் பிக் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராகவே சீன் போட்டிருப்போம், கண்டாவாதீங்க. தென் அவங்க அப்பா குளிர்லேயும் நடுங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தார். வண்டியில் ஏறி வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் செம்ம தூக்கம். தென் விடிஞ்சது, வெளியில் வந்து பார்க்கும்போது கலர்ஃபுல்லான கோலம், திடீர்னு ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா நம்ம ரவுடி. எனக்கு பத்தல, உனக்கு தான் பத்துமா. அப்படியா, உனக்கு பத்தாதா? பத்துமா? பத்துமா? சரி குத்துற, நான் போட்டுக்கிறேன், வேணா உனக்கு. நீ தானே சொன்ன வேஷ்டி போட்டுக்கிறேன்னு. புரியல, நீ தானே பத்துமா இது பத்தாதா? பத்தாதா? சரி குத்துரு, நீ தானே சொன்ன பத்தாதுன்னு. கேள்வி கேப்பேன், நீ கேப்பியா? ஏய், அது உனக்கு பத்தாதுடா, எனக்கு குத்துருடா. போட்டு பாரு.
கலர் பார்க்கணும் மேடம். கலர் நல்லா இருக்கும். ஏய் வளரறான் மாட்டிமே. ஆமா.